இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ஒரே நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் வில்லனும் வில்லியும் வந்து அப்படியே வந்து பிளான் பண்ணுற மாதிரி, ஆக்சுவலாக அவங்க வில்லன் வில்லின்னு சொல்லக்கூடாது தான் பாவம், ஆனாலும் சாரதாவும் மாறணும் கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த கேரக்டரில். ஸோ அவங்க வந்து இப்போ பிளான் பண்ணி இப்போ அடுத்து மாயனை திருப்பி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி பழைய இடத்துக்கு வந்தாச்சு. நாச்சியார் வீட்டில் மாயனும் மகாவும் சந்தோஷமாக அவங்க இருக்காங்க. அந்த மொத்தமாக ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு மேலே நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து எந்த ஒரு சேஞ்சையும் கதையில் கொண்டு வரல. திருப்பி வந்து நாளை கால் பண்ணி வந்து ரத்னவேல் மாமா இதுக்கு தானே நீ போன அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க சிரிச்சிட்டே சொன்ன உடனே சரி அங்கே இருமா, அவங்களும் அத்தையும் வந்து பத்திரமா பார்த்துக்கோம், மாயனும் சந்தோஷமாக இருப்பான், அப்பப்போ இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரவுடிங்களை நல்லா பொங்கு பொங்குன்னு சொல்லி நம்ம மாயன் குத்துற சீன்லேருந்து ஒரே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நடந்து முடியும். அதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, மாறன் திருப்பி இந்தியாவுக்கு வந்தோடனே என்னென்ன புது பிரச்சனை கொண்டு வர போகிறாரு, கத்தி அதே சமயத்தில் எங்கே இருக்காருங்கிற புது பிரச்சனையும் அடுத்த பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது, கத்தியை யார் கடத்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கத்தியோட கம்பேக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, கத்தி காயத்ரி ஜோடியன் கத்தியோ ராஜுவோட கம்பேக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.